நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட எகிப்திய பிரமிடுகள் எதுக்காக கட்டினாங்க, யாரால் கட்டினாங்க, அதுக்கு உள்ளே என்ன இருக்குது, அரசர்களுடைய கல்லறை வைக்கக்கூடிய இடமா இல்லை வழிபாடு செய்யக்கூடிய கோயில்களுக்காக அமைக்கப்பட்ட இடமா, எந்த விதமான பாறைகளுமே பக்கத்தில் இல்லையே, எப்படி அவ்வளவு தொலைவில் இருந்து பாறைகளை நகட்டிட்டு வந்தாங்க, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள். பிரமிடுகள் எதற்காக கட்டப்பட்டது அப்படிங்கிற முதற் கேள்விக்கான விடை இந்த வீடியோவில் இருக்க போகுது. ரெண்டாவது, அந்த பாறைகள் எல்லாமே பல டன்கள் வெயிட் இருக்கும், அதை யாராலையும் தனிப்பட்ட முறையிலையோ பல நபர்கள் சேர்ந்தோ கொண்டு வந்துட முடியாது. அப்போது அதை கொண்டு வர்றதுக்கான வாட்டர் டெக்னாலஜி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போது அதை 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க கண்டுபிடிச்சி அதை கட்டி முடிச்சிருக்காங்க. என்ன நடந்தது 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அது கட்டப்படுவதற்கான தேவை என்ன, மவுண்டைன்களுக்கும் இந்த எகிப்திய பிரமிடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரத்தை வச்சு சொல்லப்படக்கூடிய தியரி என்ன, வாங்க பார்க்கலாம் நண்பர்களே. இது பிரசாத் சிக்னேச்சர். சகாரா பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு அற்புதமான பிரமிடுகள் வரிசையாக நீங்கள் பார்ப்பீங்க. எகிப்தில் மட்டும் மொத்தம் 138 இந்த கல்லறைகள்னு சொல்லப்படக்கூடிய பிரமிடுகள் இருக்குது. அதுக்கு முன்னதாகவே ஈராக்கில் பிரமிடுகள் இருக்குது, மெக்சிகோவில் பிரமிடுகள் இருக்குது, ஏன் பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய சைனாவில் கூட பிரமிடுகள் இருக்குது. இந்த பிரமிடுகள் எகிப்தில் மட்டும் ஏன் இவ்வளவு பிரபலமாக பேசப்படுது அப்படின்னா, தோசர் அப்படிங்கிற ஆர்கிடெக்சர் 4500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் தான் ஒரு பெஸ்ட் பில்டராக இருந்திருக்கார். அவருடைய ஐடியா படி தான் இந்த கல்லறைகள்னு இன்றைக்கி சொல்லப்படக்கூடிய அன்றைய காலத்து கோயில்களாக அதை கட்டியிருக்காங்க. அது எப்படி கட்டினாங்க அப்படிங்கிற கேள்விகள். அவங்க கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படிங்கும்போது இரும்பு கிடையாது, தாமிரம் இருந்திருக்கு, அதே நேரத்தில் உளி இருந்திருக்கு. இந்த உளியை வந்து சுத்தியலாகவும் வடிவமைச்சு உளியையும் சுத்தியலையும் ஒன்றா சேர்த்து தட்டி தட்டி இந்த பாறைகளை உடைச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, கூரான கற்களை ஒன்றாக சேர்த்து வச்சு பெரிய பெரிய பாறைகளை வந்து அடுக்கி ஒவ்வொன்றா கட் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியும் அவங்க அறிஞ்சு வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் வந்து சக்கரங்கள் கிடையாது, இருந்திருந்தது அப்படின்னா நம்ம ஊர் கோயில்கள் மாதிரி அவங்க சக்கரங்களில் கட்டியிருப்பாங்க. யானைகள் பூட்டி அதை கட்டினாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஏலியன்கள் மூலியமாக கட்டினாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அடிமைகளை வச்சு கட்டினாங்களான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. எகிப்திய மக்கள் ஒன்றாக சேர்ந்து அதை கட்டி முடிச்சிருக்காங்க. பாலைவனத்தில் முக்கியமான தேவைகள் என்ன, மலை. பெரிய மவுண்டைன்கள் அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் சுற்றி பார்த்தோம் அப்படின்னா, அதை கடைசியில் இந்த சாப்டரில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னதாக இந்த தோசரை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல, இவர் தான் மன்னருக்கு ஐடியா சொல்கிறாரு இதை கட்டி முடிப்போம் அப்படின்னு. அந்த வகையில் சிறப்பாக கட்டி முடிக்கப்பட்ட அந்த முதல் பிரமிடுக்கு பேர் தான் ஸ்டெப் பிரமிடு அப்படிம்பாங்க. இந்த பிரமிடுகளுடைய அடித்தளம் ரொம்ப பெருசாலாம் ஆழமாக கிடையாது, அடியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழங்கள் கிடையாது, 4 சதுர வடிவில் நம்ம வீடு கட்டுறது மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே சுண்ணாம்பு கற்களை ஒன்றாக சேர்த்து வச்சுருக்காங்க. ஒரு ஸ்லாப் போட்டதற்கு பிறகு மறுபடியும் ஒரு ஸ்லாப் போட்டு மேலே ஏறி நின்று கட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி கட்டி அதை ஏன் ஒரு கூம்பு வடிவில் அவங்க கட்டணும், இப்படியே ஃப்ளாட்டாக கட்டி நிப்பாட்டி வச்சுருக்கலாம்ல, எதுக்காக கூம்பு வடிவில் கட்டினாங்க. இந்த கூம்பு வடிவில் கட்டினதோடு மட்டுமல்லாமல், முத முதல்ல கட்டின இந்த ஸ்டெப் பிரமிடு பக்கத்திலேயே வரிசையாக 1, 2, 3 பிரமிடுகள் வரிசையாக மலைகளினுடைய தொடர்ச்சியாக, நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும்ல அதனுடைய தொடர்ச்சியாக இப்படி இப்படி இருக்கும், அது மாதிரி சின்னதும் பெரியதுமாக பிரமிடுகள் ஆங்காங்கே அமைச்சிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன, நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டெப் பிரமிடு அதற்கு பிறகு கிசா பிரமிடு இதெல்லாம் கட்டப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் சில இது இருக்குது. ஆனாலும் மன்னர்களுக்கு ஆசைகள் அதிகம், அந்த வகையில் தன்னை
ரொம்ப காலமாக வாழணும், இறந்ததுக்கப்புறமும் நம்ம வாழ்வோம், மறுபடியும் திரும்பி வருவோம், அப்போ நம்மளுடைய உடம்பு பாதுகாக்கப்படணும் அப்படின்னு எகிப்திய நம்பிக்கையின் அடிப்படையில் அவ்வளவு பெருசாக கட்டப்பட்ட அந்த பிரமிடுகளுக்கு நடுவில் பெரிய கிரானைட்டு கற்கள் கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இந்த கற்கள் எல்லாமே 10 டன்ல இருந்து 50 டன் வெயிட் வந்து இருக்கக்கூடியது. இந்த பிரமிடை கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இந்த கல்லறைகளுக்கான செட்டப்பை கட்டிடுறாங்க, கருவறைக்கான செட்டப் கட்டுறாங்க, சாமியை கொண்டு வந்து நடுவில் வச்சு அதற்கு பிறகு கோயிலை கட்டுறதுக்கான டெக்னாலஜி இருக்குல்ல, அதே மாதிரியான டெக்னாலஜியாக இன்டர்லாக்கிங் சிஸ்டம் அடிப்படையில் ஒரு கல்லும் இன்னொரு கல்லுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா மேல் ஃபீமேல் ஸ்ட்ரக்சர் இருக்கும், நல்லா வந்து பார்த்திங்கன்னா கற்கள்லையே மேல் ஃபீமேல் இப்படிம்பாங்க இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில், அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரில் வச்சு 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 மேலே எழுப்பியிருக்காங்க. இதுதான் இங்கே பிரமிடுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. 4500 ஆண்டுகளாக அது நிலச்சி நிற்கிறதுக்கு காரணம் இந்த இன்டர்லாக்கிங் அப்படிங்கிற சிஸ்டம். அதை தாண்டி அங்கே இறைச்சி உணவுகள் தான் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து கண்டெடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே, அவர்கள் யாரும் அடிமைகள் அல்ல, அவங்களும் மக்கள் தான், மக்களுடைய கல்லறைகளும் அங்கே பிரமிடுகளாக சின்ன சின்ன பிரமிடுகள் இருக்குது அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏலியன்கள்லாம் வந்து கட்டலை, ஏலியன்கள் வந்து கட்டிடுறதுக்கான எந்த விதமான அடையாளமும் அங்கே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அங்கே ஆர்ட் கேலரிஸ்லாம் இருக்குது கல்லறைக்கு உள்ளேயே, இவங்க நம்புறதா சொல்லப்படக்கூடிய அந்த கல்லறைக்கு உள்ளேயே ஆர்ட் கேலரிஸ் இருக்குது. மன்னர்களுடைய பழங்கால அவர்களுடைய பயன்படுத்திய ஆயுதங்கள், உணவுப் பொருட்கள், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது உள்ளிட்டான எல்லா ஓவியங்களுமே இந்த நம்ம ஊரில் செங்கற்களில் சுண்ணாம்புகளை வச்சு எப்படி வந்து ஓவியங்கள் தீட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி தூரிகைகள் வைத்து வந்து அவங்க வரைஞ்சாங்களான்னு தெரியாது. ஆனால் இன்னமும் அழியாத புகழோடு எகிப்திய மன்னர்களுடைய வரலாறுகளும் அந்த ஊரினுடைய பெருமைகளும் அங்கே ஓவியங்களாக தீட்டப்பட்டு இருக்கிறது. இதுதான் ஆராய்ச்சியாளர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிச்சு நமக்கு சொன்னது. சரி, இவ்வளோ பெரிய பிரமிடு கட்டிட்டாங்க, அரசர்களுடைய அரசிகளுடைய கல்லறைகளை எப்படி கொண்டு போய் இங்கே வைப்பாங்க அப்படின்னா கல்லறைக்கான ஸ்ட்ரக்சரை முன்னாடியே கட்டிட்டாங்க அரசர்கள் வாழும்போதே. அதற்கு பிறகு அவங்க மறைஞ்சிருவாங்க, மறைஞ்சதற்கு பிறகு ஒரு பெரிய மரப்பெட்டியில் வந்து அவங்கள அந்த பிரமிடுடைய உச்சியில் வச்சு உச்சியில் இருந்து மணல் பரப்பி அந்த மணலை வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இழுப்பாங்க. இழுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது அழகாக வந்து பார்த்திங்கன்னா மையப்பகுதியை நோக்கி வர்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை உண்டு பண்ணுறாங்க. அது நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மையப்பகுதியை நோக்கி வந்து உக்காந்துருது. அரசர்கள் மையப்பகுதியிலையும் அதற்கு கீழே ராணியினுடைய ஸ்ட்ரக்சரும் இருக்கிற மாதிரியான ஒரு உருவ அமைப்பு தான் எகிப்திய கல்லறைகளாக சொல்லப்படக்கூடிய அந்த பிரமிட்டில் இருக்குது. மூன்றாவதாக ஒரு பகுதிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க, அது கருவறைகளாக இருக்கலாம், கோயிலினுடைய முகப்பாக இருக்கலாம், இல்லை சாமியினுடைய வடிவம் பொறித்த ஒரு இடமாக இருக்கலாம். அது இன்ன வரைக்கும் பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருக்கு, அதை இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த விதமான முயற்சியும் எடுக்கப்படலை. அது பூட்டிய வண்ணமாக இருக்கிறது, அதுக்குள்ளே கேமரா விட்டுலாம் பார்த்துருக்காங்க, ரோபோ மூலியமாக கேமரா மூலியமாக உள்ள விட்டு பார்த்தாலும் அதுக்குள்ளே கதவுகள், அதற்கு பிறகு கதவுகள் தான் இருக்கே தவிர 2011 ரிப்போர்ட் படி அதற்கு பிறகு இன்னும் முயற்சிகள் எடுக்கலை. அந்த கதவுகளை திறந்தாங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக ஈர்த்திய வழிபாடும் கண்டிப்பாக அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு சாமியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்பப்படுது. இந்த ஸ்டெப்ரமேடு கண்டுபிடிச்ச அடுத்த 60 ஆண்டுகள் கழிச்சு தான் ஸ்னெப்ரோ அப்படிங்கிற அந்த வடிவத்தை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் எப்படி கடவுளுடைய கருவறைக்கு முன்னாடி துவாரபாலகர்களுடைய சிலை இருக்குமோ அது மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரக்சருடைய காதுகளுக்கு கீழே வந்து 2 ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகள் வந்து காற்று புகுந்துடக்கூடிய வகையில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த ஓட்டைகள்னால தான் இன்ன வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீடிச்சு நிற்கிது, இல்லாட்டி என்றைக்கும் உடஞ்சி தரமட்டமாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்டை சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக சொல்லப்படுது. ரெண்டாவது, இது அரசருடைய உருவம் பொதித்த ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்பப்படுது. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா மனித தலை, சிங்கத்தினுடைய உருவம் பொதித்த ஒரு வாயில் காவலர்களாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தியரிஸும் நம்பப்படுது. சிங்கங்களுடைய கால்களை வந்து நீங்கள் அந்த ஸ்ட்ரக்சர்லேயே பார்க்கலாம். இந்த பெண்டு பிரமிடு அப்படிங்கிற
அந்த இடத்துக்கு பிறகு மூன்றாவதாக கட்டப்பட்ட பிரமிடுடைய பெயர் தான் ரெட் பிரமிடு. இது முழுக்க முழுக்க சிகப்பு நிறத்தில் இன்ன வரைக்கும் இருக்குது. எதனால் இது சிகப்பு நிறத்தில் வடிவமைச்சிருக்காங்க, எப்படி இது சிகப்பு நிறத்தில் இன்ன வரைக்கும் காட்சி தருது அப்படிங்கிற கேள்விகள் கேட்டவணியமாக ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்களே தவிர, சிவப்பு கலரில் பெயிண்டாக அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. ரொம்ப ஷைனிங்காக இருக்கக்கூடிய பிரமிடு திடுதுப்புன்னு எப்படி இவ்வளவு பாலடைஞ்சு எலும்பு கூடு மாதிரி மாறிப்போச்சு அப்படின்னா, திருடர்களுடைய தொல்லை. அது மட்டுமல்ல, அந்த மேலே பூசி இருக்கக்கூடிய தங்க முலாம் பூசி இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அந்த முலாம் பூசி அதை எல்லாத்தையும் சுரண்டி எடுத்திருக்காங்க திருடர்கள். அது மட்டுமல்ல, ஏகப்பட்ட பூகம்பங்கள் இயற்கை சேதங்கள் பாலைவனத்தில் ஏற்படும். அதுவும் சகாரா பாலைவனத்தை ஒட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால இயற்கை பேரிடர்னாலையும் அந்த பாலிஷான பிளேஸ் எல்லாமே உடஞ்சி இப்போ தரமட்டமாயிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். இருந்தாலும் மிஞ்சி நிற்கிறது அந்த எலும்பு கூடுகள் தான். அதைத்தான் இன்றைக்கி ஒய்யாரமாக தூக்கி வச்சு உலக அதிசயமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த கற்கள் எல்லாமே நைல் நதியிலிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஆராய்ச்சி அப்படிங்கிறது, இந்த நைல் நதி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய பிரமிடுகளில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த 7 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து பிரமிடு கட்டப்படக்கூடிய இடத்த சுற்றி இந்த நைல் நதியை ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஓட விடுறாங்க. இந்த ஓட விடக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு நடுவில் தான் பிரமிடு அந்த காலத்தில் இருந்திருக்கு, கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஓடி வரக்கூடிய அந்த நைல் நதியில் எப்போ வந்து தண்ணீர் ஃபாஸ்ட்டாக வருமோ அப்போது பல ஆயிரம் கற்கால்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சிஸ்டத்தில் ஓட விடுறாங்க. அப்போது அந்த தண்ணியில் கயிறை கட்டி சுற்றி இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் எல்லாமே கயிறு கட்டி அந்த தண்ணிக்குள்ளேயே கற்களை இழுக்கிறாங்க. அப்போது தண்ணிக்குள்ளே ஒரு பொருளை போடும்போது அதனுடைய வெயிட் அப்படிங்கிறது எளிமையாக கடத்துவதற்கு எளிமையானது. இந்த கான்செப்ட் அடிப்படையில் நைல் நதியில் வேகமாக தண்ணீர் வரக்கூடிய காலகட்டத்தில் கற்கள் பெரிய பெரிய பாறைகளை வந்து ஒன்றோடு ஒன்று வந்து ஒட்டி உறவாடி அதை அப்படியே இழுத்துட்டு போய் எந்த இடத்துல பிரமிடு கட்டணுமோ அந்த இடத்துல இறக்கி ஏற்றி அந்த இடத்துல வச்சு கட் பண்ணி சரியான அளவில் அதை செதுக்கியிருக்காங்க. அந்த காலகட்டத்திலேயே அவங்க சிற்பிகளாக சிறந்த சிற்பிகளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் ஒவ்வொரு கல்லினுடைய வடிவமும் பார்க்கும்போது புரியுது. ஒரு கல் நேராகவும் ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா சாய்தளத்துலையும் இது எல்லாத்தையுமே சரியான அளவில் வச்சு காற்று புகாத அளவுக்கு உயர்த்தியிருக்காங்க. அதனால தான் அது இவ்வளவு காலம் நிற்கிது அப்படிங்கிறது தான் ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 20 டிகிரி செல்சியஸ் தாண்டாது. அந்த வகையில் அந்த பிரமிடுகள் முழுக்க முழுக்க சாமியினுடைய கருவறைக்காக செட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற கான்செப்டும், பெரிய இயற்கை பேரிடர் வரும்போது அரசர்கள் வந்து தங்களை தற்காத்து கொள்வதற்காக வடிவமைக்கப்பட்ட சிறப்பான ஏற்பாடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் சொல்லப்படுது, நம்பப்படுது. இதை உணர்த்தக்கூடிய வகையில் என்ன ஒரு டெம்பரேச்சர் மாறினாலும் சரி, அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய காய்கறிகள் வெளியில் வைத்திருக்கக்கூடிய காய்கறிகளை விட பிரமிடுக்கு உள்ளே வைக்கும்போது அது பல காலம் கெடாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய நம்பிக்கையும் சேர்த்ததற்கு பிறகு தான் அதற்கு பிறகு அந்த உடல்கள் எல்லாமே உள்ளுக்குள்ளே வச்சு காலப்போக்கில் அதை மம்மிகளாக அறியப்பட்டு படங்களாகவும் எடுத்து உலக மக்களுக்கு காண்பித்தாங்க. பிரமிடுக்கு உள்ளே போக முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஆமாங்க, உள்ளே போயிருக்காங்க. எகிப்திய ஆராய்ச்சியாளர்கள் உள்ளே போய் ஏகப்பட்ட ஆய்வுகள் நடத்தியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4 ரூம்கள் வந்து இந்த கிசா அப்படிங்கிற பிரமிடு அதனுடைய ஹைட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 481 அடி உயரம். இந்த 481 அடி உயரத்துக்கு எதற்காக ஒரு பிரமிடை கட்டணும் அப்படிங்கிற கேள்வி. அதை தட்டையாக அமைச்சிருக்கலாம்ல, ஏன் உயரமாக அமைச்சாங்க? உயரமாக அமைச்சிருந்தாலும் அதை ஒரு கட்டடம் மாதிரி கட்டியிருக்கலாமே. அப்போ கல்லறைகள் கட்டுவது எதற்காக கூம்பு வடிவத்தில் கட்டணும் அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்க போகுது. அது மட்டுமல்ல, ஒரு கல்லறை கட்டுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஏன் கிணறு வெட்டணும்? அப்போது கிணறு வெட்ட வேண்டிய தேவை அந்த இடத்துல ஏன் வருது? இன்ன வரைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு குழப்பமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கிணறு தான். கல்லறைகள் அப்படின்னா எதற்காக அந்த இடத்துல கிணறு தோண்ட வேண்டும் அப்படிங்கிற கேள்விகளை வச்சுருக்காங்க. அப்போது இது ஏதோ நீராதாரத்தை பெருக்குவதற்காக செய்யப்பட்ட ஒரு ஐடியாவா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லையும் ஆராய்ச்சிகள் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. நீர் வேணும், தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒருவேளை இந்த பிரமிடுகளை கட்டமைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க.
மெக்சிகோ, சவுத் கொரியா, ஈரான், ஈராக் அண்டு கிரீஸ், சீனா, சூடான் உள்ளிட்ட நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த பிரமிடுகள் இருக்குது. இருந்தாலும் எகிப்தில் மட்டும் இருக்கக்கூடிய பிரமிடுகள் ஏன் பேசுபொருளாக இருக்குது அப்படின்னா அதனுடைய ஹைட்டு ஜாஸ்தி அப்படிங்கிறது தான். பாலைவனத்துக்கு நடுவில் அற்புதமாக அமைச்சிருக்கக்கூடிய ஒரு கட்டடம் அப்படின்னா இந்த பிரமிடு. நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கணும். எகிப்துன்னு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய மலைகள், சீனாய் மலை தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். இன்னும் 8க்கும் மேற்பட்ட மலைகள் இருக்குது. இந்த மலைகளில் இருந்து இந்த பிரமிடினுடைய தூரத்தை கணக்கு பண்ணும்போது மேற்கு தொடர்ச்சி மலையும், இப்போது நம்ம தமிழ்நாடுகளில் எப்படி மழை பெய்யுது அப்படிங்கிற கான்செப்டையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காக பிரமிடு கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரும். அந்த வகையில் சீனாய் மலையினுடைய தூரம் எவ்வளவு, இந்த பிரமிடினுடைய தூரம் எவ்வளவு அப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 614 கிலோமீட்டர் தூரம் சீனாய் மலையிலிருந்து இந்த பிரமிடுகள் இருக்கக்கூடிய தொலைவு இருக்குது. மலை அப்படிங்கிறது, மவுண்டெயின் அப்படிங்கிறது நமக்கு ரெயின் வருவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடியது. நமக்கு மழை வேணும் அப்படின்னா மழை வேணும். நம்ம ஊரில் எப்படி மலைகளை சுரண்டி இன்னைக்கு தண்ணி வராமல் மழை வராமல் தடுக்கிறாங்களோ அதே மாதிரியான சூழல் எகிப்தில் இருக்கான்னு கேட்டால், இந்த மவுண்டெயினுக்கும் இவங்க கட்டியிருக்கக்கூடிய பிரமிடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தூரம் ஜாஸ்தி. எதுக்காக இவங்க பிரமிடு கட்டியிருக்காங்க அப்படின்னா வரக்கூடிய மழையை நைல் நதி அளவுக்கு அதிகமான வெப்பம் வந்து வெளியேறுது, அதை தடுத்து நிப்பாட்டி தன்னுடைய நிலத்தில் மழையை புளிய வைப்பதற்கான ஒரு ஒப்பற்ற ஐடியா தான் இந்த பிரமிடு. மலைகளில் மோதி அந்த ஈரப்பதமான காற்று அப்படியே அந்த நைல் நதிக்கு பக்கத்தில் வாழக்கூடிய எகிப்திய மக்களுக்கு மழையாக பொழியும் அப்படிங்கிற பெருத்த நம்பிக்கையோடு பாலைவனத்தில் கட்டப்பட்ட ஒய்யாரமான உயரமுடைய அந்த பிரமிடுகள் தான் மழைக்கான ஆதாரமே அப்படிங்கிறாங்க. இந்த தியரி கூடிய விரைவில் மெய்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா இதை உலகத்துக்கு முத முதல்ல சொன்னது நம்முடைய பிரசாத் சிக்னேச்சர் அப்படிங்கிற கூற்று கூட உண்மையாகலாம். இன்னொரு புறம் மவுண்ட் கேத்தரின் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மலை, இது இந்த இருக்கக்கூடிய பிரமிடுகள் இருக்குல்ல, 138 பிரமிடுகள் எகிப்தில் இருக்குது. இதில் இருந்து இருக்கக்கூடிய தூரம் சொல்லி பார்க்கும்போது 2642 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அப்போது மலை தான் ஆதாரம், அந்த மலையே வந்து எகிப்திய பாலைவனத்திலிருந்து தூரத்தில் இருக்குது. அப்போது எங்களுக்கு தேவையான ரெயின், அதாவது மழை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இதை உருவாக்கியிருக்கலாம் அப்படிங்கிற தியரி சொல்லப்படுது. கடல் மட்டத்தில் இருந்து காத்தாரா அப்படிங்கிற ஒரு மலை 8378 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த பிரமிடிலேருந்து. அப்போது இந்த மலைகள் எல்லாமே எவ்வளோ தூரத்தில் இருக்குது, பாலைவனத்திலிருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஆனால் நைல் நதிக்கு பக்கத்தில் தான், ஆறு உருவான இடத்துல இருந்து தான் நாகரிகம் பிறந்ததுங்கிறாங்க. அந்த நாகரிகம் பிறந்த இடத்துல தான் மனுஷன் வாழ்ந்திருப்பான். அந்த மனுஷன் வாழ்கிறதுக்கு அந்த நைல் நதி துணையாக இருந்திருக்கு. ஆனால் இந்த நைல் நதி வத்தி போகக்கூடிய காலகட்டத்தில் இவங்களுக்கு மழை வேணும்னா அப்போ பெரிய மரங்கள் வேணும், மரங்கள் இல்லை. அப்போ ஈரப்பதமான காற்றை வர வைப்பதற்கு இவங்களுக்கு பிரமிடு மாதிரியான பெரிய ஸ்ட்ரக்சர் தேவைப்பட்டிருக்கு. அதனால தான் இதை தனது கல்லறைகளாகவும் கோயிலாகவும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்கள் பெரிய ஐடியா பண்ணி இதை கட்டியிருக்கலாம் அப்படிங்கிற தியரி சொல்லப்படுது. ஜபல் அலி காலா டு எகிப்து பிரமிடு 2471 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. இப்போது ஒரு மலையிலிருந்து இந்த பிரமிடுக்கு இருக்கக்கூடிய தொலைவுங்கிறதே 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்குது. அப்போ இவ்வளவு தொலைவு இருக்கும்போது எப்படி மக்கள் வாழக்கூடிய அந்த நைல் நதி பக்கத்தில், 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது நைல் நதி, அவங்க பிரமிடு கட்டியிருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல மழை பெய்யணும் அப்படின்னா மழை வேணுமே, அந்த மவுண்டெயின் வேணுமே, அதற்காக கட்டப்பட்ட மலை மாதிரியான ஒரு பில்டிங் தான் இந்த பிரமிடுங்கிறாங்க. இங்கே ஒரே ஒரு நீர்வீழ்ச்சி மட்டும் இருக்குது எகிப்தில், அதனுடைய பேர் வாடி எல் ராயன் அப்படிங்கிறது தான். அதுவும் இந்த பிரமிடு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 140 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஆக மொத்தமாக பார்க்கும்போது இது கல்லறைகளாகவும் கோயில்களாகவும் கிணறு வெட்டியிருக்காங்க, பெரிய பெரிய அளவிலான சுவர் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க, அற்புதமான டெம்பரேச்சரில் அதை வடிவமைச்சிருக்காங்க, ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய மன்னர்கள் தங்கக்கூடிய ஒரு அளப்பரிய ஒரு ரூமாகவும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்படி எல்லாமாகவும் இருந்திருக்கு அந்த பிரமிடு. எதுக்காக அப்படின்னா மழை வேண்டி அந்த மக்கள் கட்டியிருக்கக்கூடிய அசாத்தியமான திறமையுடைய இன்ஜினியர்ஸால் கட்டப்பட்ட பிரமிடு. எதுக்காக கட்டப்பட்டது,
ரைன் அப்படிங்கிற அந்த ஒற்றை வார்த்தைக்காக தான் மழை வேண்டி கட்டப்பட்ட அந்த ஒப்பற்ற பொக்கிஷங்கள் இன்றைக்கி உலகின் அதிசயங்களாக போற்றப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் ஆராய்ச்சியாளர்கள் இதையும் கண்டுபிடித்து மக்களிடத்தில் உண்மையை வெளிக்கொண்டு வருவார்கள் என்ற பெருத்த நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.